அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். எஸ்எஸ்சி ஜிடிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இதில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எஸ்ஆர் ஓகேங்களா சதர்ன் ரீஜன் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஜிடிக்கான ஓகேங்களா ஸோ ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஸோ ஒரு கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ போட்டுட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அப்படின்னு நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஓகேங்களா ஸோ கேண்டிடேட்டோட நேம் இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாதர் நேம், அப்புறம் பார்த்திங்கன்னா மதர் நேம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும், இங்கே அக்செப்ட் ஆகிடுச்சு இவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இஃப் ரிஜெக்டட் அப்படின்னா இங்கே வந்து ரீசன் உங்களுக்கு ஃபோட்டோ சரியில்லை இல்லை சிக்னேச்சரும் வந்து ப்ராப்பராக இல்லை விசிபிளாக இல்லை அப்படின்னு இதனால் ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா சார்னா கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது. உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து January 1 வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகாது. நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வேறு யாராவது உங்களுக்கு சிக்னேச்சரை ஒழுங்காக ப்ராப்பராக இல்லாமையோ இல்லை சிக்னேச்சரை வந்து இன்வர்ஸ் ஆகும் தலைகீழாகவோ இல்லை ஃபோட்டோவை தலைகீழாகவோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, பட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த டைம் அப்ளை பண்ணுறப்போ அந்த தவறை திருத்திக்கிட்டு என்ன ரீசனோ அதை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து இனி வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகாது. ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து சிஹெச்எஸ்எல் படிக்கவோ ஆரம்பிச்சிருவோம் இல்லை எம்டிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிருவோன்னு பர்சனலாக நான் சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அந்த மாதிரி ரிஜெக்ட்னு எதுவுமே வரல. ஸோ ரிஜெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் டேட்டா இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர் நேம், அப்புறம் மதர் நேம், உங்களது அக்செப்ட் ஆகிடுச்சு. இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எப்போ சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எக்ஸாம் சிட்டி ஓகேங்களா ஸோ எக்ஸாம் சிட்டி அதாவது எக்ஸாம் சென்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமோட எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாமில் எந்த ஷிஃப்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு January 1, 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு January 1 ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு January 10 எக்ஸாம் அப்படின்னா January 6 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், நல்லா படிங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸ் ரொம்ப தூரம்லாம் இல்லை, கம்மி தான் ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 5 டேஸ் அதில் ஒரு 10 டேஸ் ஓகேங்களா. ஸோ ஜனவரி வந்தாலும் பயப்படக்கூடாது, February 14 கடைசி வரைக்கும் கடைசி நாள் எக்ஸாம் வந்தாலுமே நீங்கள் ஹாப்பியாக கூடாது, நமக்கு கடைசியில் இருக்கல நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நாட்கள் கடகடன்னு ஓடிடும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 15 டேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் நான் படிச்சுட்டே இருக்கேன் என்னோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் எடுத்தே ஆகணுங்க ஓகேங்களா. ஸோ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்கோருமே இன்க்ரீஸ் ஆகும். சார் எனக்கு 35 இருக்குது, எனக்கு 40 இருக்குது, நான் 50+ எடுத்துட்டுன்னா சேஃபாக இருந்து போய் போன டைம் 1 மார்க் 2 மார்க்கில் நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த டைம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். மார்க் டெஸ்ட் எடுக்கிறதோடு சரி, மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மார்க் டெஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் மினி மார்க் டெஸ்ட்டாவது எடுங்க, அதை ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் GKGS புதுசாக படிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். January 3, 4 அதாவது லாஸ்ட் 5 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் GKGS படிக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ புதுசாக இருக்கிற நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் GKGS-க்கு ப்ரீஃபாக அந்த டாபிக்ஸ் படிச்சுட்டுப்போங்க, அதை தாண்டி வேறு வந்துச்சுனாலும் நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை. நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நான் ஏன் GKGS-ல சொன்னேன் அப்படின்னா GKGS அது எல்லாமே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட கொஷின் பேப்பர் தான், அந்த பேட்டர்னில் தான் நான் வந்து அந்த இதில் இருக்கிற டாபிக்ஸ் தான்
இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்க்குவோம், பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அந்த டாபிக் மேண்டரியை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம். ஓகேலா? ஸோ மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இப்போ ரீசெண்ட் டைமாக நடந்த அதாவது சிஜிஎலோட பேப்பர், அப்புறம் சிபிஓட பேப்பர், ஜஸ்ட்டு ஒரு டக்கு டக்குன்னு ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் மார்க் டெஸ்ட், நீங்கள் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 20, 17, 18 குறையாமல் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் மினி மார்க் டெஸ்ட்டோ இல்லை மார்க் டெஸ்ட்டோ அல்லது செக்ஷனல் டெஸ்ட்டோ இல்லை ப்ரீவியஸ் இயர் குவஷன் பேப்பரோ இல்லை சாப்டர் வைஸோ எதையோ ஒன்று நீங்கள் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 15 டேஸ் இது தான், இதை தாண்டி நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. படித்ததை ஜிகேஜிஎஸ்ஸில் திருப்பி திருப்பி படிங்க, டெஸ்ட் போடுங்க, மார்னிங் டெஸ்ட் போடுங்க, மதியத்துக்கு மேலே அதை அனாலிசிஸ் பண்ணுங்கள், நைட்டு ஒரு டெஸ்ட் போடுங்க ஈவினிங் டைமில், அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அதை அனாலிசிஸ் பண்ணுங்கள், தூங்குங்க, காலையிலேருந்து ஜிகேஜிஎஸ்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள், காலையில் ஒரு மார்க் போடுங்க, அதை ஃபொல்லதுக்கும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் அது பண்ணாலே போதும், உங்களோட ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கூட நாளுக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் ஸ்கோர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது அதுலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வேணுமானா மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாகவே நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, நிறையா PDF-மாகவே இருக்குது. நீங்கள் PDF-ஐ பார்த்து ஃபாலோ பண்ணுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீன்னா உங்களோட ஓகே, PDF பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ரியல் டைமாக மார்க் டெஸ்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான ஆப்பில் ஓகேங்களா? ஸோ நம்ம அதிகமான ஆப்பில் வந்து அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா, மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, 299 தான், 299 இருக்குது ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு 180 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கு, நீங்கள் அது போடவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஜிகேஜிஎஸ்ல அவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அதோட டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம் ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ வேணும்னா நம்ம அதிகமான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போய் பாருங்கள், அதிலேயே நீங்கள் பை நோ கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க படிச்சுக்கோங்க, மற்றபடி PDF எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம், டெய்லியுமே வீடியோஸ் வரப்போகுது, நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா? உங்களுக்கு எனக்கு வந்து ஸ்கோர் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது சார் நான் என்ன படித்தாலும் அப்படின்னா, ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரே வழி, நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கணும், அக்யூரேசியாக போடணும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட அட்டெம்ப்ட் நீங்கள் அதிகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நிறையா வெப்சைட்டில், நிறையா இடங்களில், யூடியூப் சேனலில், நிறையா வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பெய்ட்லேயே டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதிகமானலையுமே டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, அதுவுமே சேம் ரேட் தான் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ வாங்கிக்கோ, பட் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ண வந்தேன் ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரயில்வேல அடுத்து வந்து RPF வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அஃபீஷியல் வெப்சைட் எதுவுமே பண்ணலை, அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை, பட் கண்டிப்பாக வரும்னு இருக்காங்க, ALP-யும் வரும்னு இருக்காங்க, ஸோ டெக்னீஷியனும் வரும்னு இருக்காங்க, கண்டிப்பாக இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தே வந்திருக்காங்க. பட் நம்ம அதுவுமே நம்ம எதுவுமே ஊச்சிதமாக சொல்லிட முடியாது ஓகேங்களா? ஸோ அதனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக படிங்க, அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக மார்க் டெஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் வந்தேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது, யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது, ரெகுலராக பார்த்துக்கோங்க. ஃப்ரீ லைவ் குவிஸஸ்மே பார்த்திங்கன்னா டெலகிராமில் ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டுருக்கு, டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ பார்த்துக்கோங்க, யார் யாருக்கு அக்செப்ட் ஆகிருக்கோ அவங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.